it's amazing the subtle games that you have played. And you don't even know. வேற ஆப்ஷன் எல்லாம் நல்லா இருக்குன்னா சொல்லி ஆகணும். ஏன்னா ஒய்ஃப் செஞ்சுட்டு நல்லா தான் பாருங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபு. நீங்கள் பார்க்குறது ஜிப்சி குரூப் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி கெல்விங்க்ரோவ் பார்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க்குக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். பட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஒய்ஃப் அப்புறம் பாப்பாவை கூட்டிட்டு இந்த பார்க்கு வந்திருக்கேன். யூகேயில் ஈஸ்டர்னால ஒரு 4 நாளைக்கு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் டிக்கெட் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி பாப்பாவை கூட்டிட்டு இந்த பார்க்குக்கு வந்துட்டோம். வீட்டு பக்கத்திலே ஐப்ரக் சப்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி கெல்விங் பிரிட்ஜ் ஸ்டேஷன் வந்துட்டோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் டைமு. சரி வாங்க, பார்க்கு உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஓப்பன் ஜிம் இருந்துச்சு. பட் நாம் எதுவும் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்லை. இந்த என்டையர் ஏரியாவே ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் பில்டிங்கோட வியூ செம்மையாக இருக்குது. பக்கத்திலே கெல்வின் அப்படின்ற ஆறு ஓடிட்டுருக்கு. ரொம்ப அளம்லாம் இருக்காது, நம்ம முழங்கால் சைஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் கெல்வின் க்ரோ பார்க் வந்துடும். வாங்க போவோம். பார்க் உள்ளே வந்துட்டோம். இந்த பார்க்கை டிசைன் பண்ணது சர் ஜோசப் பாக்ஸ்டன். பார்க்கோட மொத்த பரப்பளவு 85 ஏக்கர். ஒரு தடவை இந்த பார்க்கை சுற்றிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகிடும். அவ்வளோ பெரிய பார்க்குங்க. உள்ளே வந்ததுமே மதி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே குழந்தைங்க விளையாடுற பேரையை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். பாப்பா வந்து புடி பரியா பா. அதான் குட் குட் குட். பக்கத்தில் போ, பக்கத்தில் போ. இந்த பார்க் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பார்க் உள்ளே சின்னதாக ஒரு குளம் இருக்குது. அதில் வாத்துலாம் நீந்திட்டு போகிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளவே நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. பார்க் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குக்குள்ளே இந்த ஒரு ஐஸ்கிரீம் கடை தவிர வேறு எந்த கடையுமே இல்லை. வேறு எதுவும் நம்ம ஃபுட்டு வாங்கினா கூட வெளியே தான் போய் வாங்கணும், ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ சத்யாவுக்கும் மதிக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு மற்ற ஏரியாவையும் கவர் பண்ணுவோம். இந்த பார்க்கில் வந்து எல்லாமே பார்பிக்யூ சிக்கன் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல, ஸோ நல்லா ஹாட்டாக ஸ்பைஸாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதமும் முட்டை உருளைக்கிழங்குலாம் இருக்குது. வீட்டுக்காரமாக வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சாச்சு. ஸோ அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. நம்ம என்ன லஞ்சே சாப்பிட்லையா, அதனால் இங்கே வந்து தான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடுவோம். ஆக்சுவலாக கொலை பசியில் இருக்கேன். இன்றைக்கி எது கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த சாப்பாடு உண்மையாலுமே சூப்பராக தான் இருக்குது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேறு இருக்குது. இது உருளைக்கிழங்கு சிப்ஸ்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சிப்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும், நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுமே நான் எப்பயுமே ஒரு டீ குடிச்சிடுவேன். டீ வேறு ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்துட்டோம். பாப்பா வேறு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கப் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். ஸோ ஒய்ஃப் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களா, அதே கப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் டீ ஊற்றி குடிக்கிறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆவிலாம் நல்லா சுட சுட பறக்குதா.
பட் இந்த ஜில் கிளைமேட்டுக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் டீ குடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இங்கே கிடைக்கும். டீ ரொம்பவே சூடாக இருக்குது, பட்டு ஒய்ஃப் இப்போ குடிக்க முடியாது, ஏன்னா அவங்க இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. எல்லா டீயும் நமக்கு தான், வேறு ஆப்ஷன் எல்லாம் டீ நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆகணும், ஏன்னா ஒய்ஃப் செஞ்ச டீ நல்லா தான் பாருக்கு. பாருங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டா நம்ம வந்து கப் ஐஸு கோன் ஐஸுன்னு தனித்தனியாக வாங்குவோம். மேடம் வந்து கோன் ஐஸை கூட ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. ரெண்டு ஸ்பூன் கீழே போட்டுவிட்டா இப்போ மூணாவது ஸ்பூன் இது, திருப்பி கீழே போட்டுவிட்டா இன்னொரு ஸ்பூன் வாங்கினா கடைக்காரங்க நம்மளை திட்டி தீர்த்துருவான். அது டீ சாப்பிட்றியா, டீ வேணுமா? ம் குடி வேணாமா குடி சுடுதுன்ட்டு மேடம் போயிட்டாங்க. முன்னே சொன்ன மாதிரி பார்க் வழியாக கெல்வின் அப்படின்ற ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. கெல்வின் டிகிரியை கண்டுபிடிச்ச வில்லியன் தம்சன் அவரோட நினைவாக இந்த ஆறுக்கு கெல்வின் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இங்கேருந்து கெல்வின் ரிவர் பார்க்குறப்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நாம் யாரும் இறங்கிடக்கூடாதுன்னு மேலாம் போட்டு வச்சுருக்காங்க, பட் அதையும் தாண்டி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற தண்ணியா? தண்ணி எங்க தெரியுது? இங்க ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்கு, பட் எனக்கு வந்து பர்சனலா ரெண்டு ஃபெசிலிட்டி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒண்ணு வந்து தண்ணி எங்கேயுமே இல்லை, நம்ம தான் கொண்டு வரணும். நான் சுத்தி முத்தி பார்த்தேன், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பார்க்குக்கு வெளியே லாஸ்ட் டைம் பார்த்தப்போ ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, பாய்ஸ்க்கு ஒன்று கேர்ள்ஸ்க்கு ஒன்று, பட் அப்பயுமே அதை பூட்டி தான் வச்சுருந்தாங்க. பட் இது ஒரு அடுத்த பிரச்சனை. இந்த பார்க்கில் நிறைய பேர் வாக்கிங் அண்டு சைக்கிளிங் போவாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. ஸ்கேட்டிங் அண்டு சைக்கிள் ஸ்டன்ட் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏரியா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு கூட இருக்குது. ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தாங்க. பார்க்கை சுற்றி பார்த்தாச்சு, பாப்பாவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. ஸ்டே டியூன்ட்.